மக்களின் நாளிதழ், உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். அரசியல், ஆன்மீகம், அறிவியல், கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல். விலை ரூபாய் 3 மட்டுமே. உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல் .net இணையதளத்தில் இணைந்திருங்கள். உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். மக்கள் குரல். நண்பர் கண்ணை அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கிற செயலாளர் மரியாதைக்குரிய பால் மேக்ஸ்வெல் ஜான்சன் அவர்களே, மேடையில் வீட்டிருக்கிற மத்திய சங்க கோட்ட நிர்வாகிகளே, நம்முடைய எதிர்ப்பை கண்டனத்தை மத்திய அரசுக்கு காட்ட வேண்டும் என்ற உணர்வோடு இங்கே கூடியிருக்கிற வணக்கத்துக்குரிய சகோதரிகளே, பாசத்துக்குரிய சகோதரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிந்தும் ஆர்வமோடு எதிர்பார்த்த சம்பள கமிஷன் பரிந்துரை அரசாங்கத்திலே கொடுக்கப்பட்டது. ஆனால் நாம் வைத்த இறங்குமுகமாக போய் இன்றைக்கு நாம் வாங்குகிற சம்பளத்தை கூட முழுமையாக பெற முடியாத ஒரு சூழலை இன்றைக்கு நமக்கு தள்ளியிருக்கு. ஏப்ரல் மாதம் 11 இன்றைக்கு காலவரையற்ற வேலைநிறுத்தம் என்ற கோரிக்கையை வைத்த போது மரியாதைக்குரிய ரயில்வே அமைச்சர்களும் மற்ற அமைச்சர்களும் கால அவகாசம் தேவை என்று சொன்ன காரணத்தாலே அது மீண்டும் 11/7/2016 என்று தள்ளி வைக்கப்பட்டு ஒரு நிதித்துறை அமைச்சர் ஜெட்லி அவர்களும் நம்முடைய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் சிவகுமார் அதை அடுத்து 6 அன்றைக்கு ஒரு அறிவிப்பை மத்திய அரசாங்கம் வெளியிட்டு 3 குழுக்களை அமைக்கிறோம், 4 மாதங்களிலே உங்களுடைய கோரிக்கைக்கு தீர்வு வரும் என்று சொல்லி இன்றைக்கு நமக்கும் மத்திய அரசாங்கம் அமைத்த சம்பள கமிஷனுக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே குறைந்தபட்ச சம்பளத்தை பறித்துவிட்டு நாம் பெற்று வந்த ஹவுஸ் சதவீதம் குறைத்து விட்ட காரணத்தாலே அதற்கு ஒரு குழு போட்டு அந்த குழு போடப்பட்டு அந்த குழு மீண்டும் அலவுசுகள் குறித்து பரிசீலனை செய்யும் என்கிற வாக்கு உள்ளது. 3வதாக நேஷனல் பென்ஷன் என்று சொல்லப்படுகிற புதிய பென்ஷன் திட்டம் அது மாற்றப்பட வேண்டும், அல்லது மாற்றப்படாவிட்டால் கேரண்டி பென்ஷன் என்கிற அந்த முறையிலே வேண்டும் என்கிற கோரிக்கைக்காக அதற்காக ஒரு குழு போடப்பட்டு 4 மாதங்களிலே இந்த குழுக்கள் தங்கள் பரிந்துரையை சொல்லும் என்று சொன்னதற்கு பின்னாலே 4 மாதங்களாகி மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு சாதகமான பதில் வராத காரணத்தாலே வேறு வழியில்லை என்கிற காரணத்தாலே மீண்டும் இந்த அரசாங்கத்துக்கு இதை காலதாமதம் செய்யக்கூடாது என்ற கண்டனத்தை பதிவு செய்வதற்காக தொடர்ந்து இந்த அரசாங்கம் இப்படிப்பட்ட தொழிலாளர் கொள்கையை கடைபிடிக்கிறேனால் இந்த அரசாங்கத்தை எடுத்து போராடுவதை தவிர வேறு வழியில் என்கிற அந்த சூழலுக்கு ரயில்வே தொழிலாளர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு போராட்டம் நடைபெறுமானால் அந்த போராட்டத்தின் முழு காரணத்தையும் மத்திய அரசாங்கம் தொழிலாளர்கள் இவர்கள் செய்கிற வேலையை இட் கேன் பி ஈஸிலி அவுட்சோர்ஸ் ஃபார் எ சீப்பர் காஸ்ட் என்று சொல்கிறார்கள். அமுல்படுத்தினால் இரண்டாவது நம்முடைய நிர்வாகிகள், சகோதர சகோதரி அணி, இளைஞர் அணி, மற்ற எல்லாரையும் கேட்டு என்னுடைய சகோதர சகோதரிகளின் வீரர்களாக இருக்கின்ற
என்று அறிக்கின்ற உங்களிடம் ஒப்புதல் பெற்று காலவரை 36 அவசர அழைப்பு நிலையிலிருந்து சென்றோம். அங்கு கோபிலிஸ்வர் மிட்டி, பைனான்ஸ் மினிஸ்டர், ரயில்வே அமைச்சர், ஸ்டேட் மினிஸ்டர், ரயில்வே சார்ந்த நமது சின்ன அவர்கள், ரயில்வே வாரியத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகள், நாம் எல்லாம் என்ஜேசியை சார்ந்தவர்கள். பேச்சுவார்த்தை நடக்கும் போது அவர்கள் சொன்னார்கள், வண்டியை ரயில்வே நிறுத்திவிட்டால் மிக பெரிய பாதிப்பு மக்களுக்கு ஏற்படும் என்பதை எடுத்து சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கொடுத்த அந்த குறைந்தபட்சம் 18,000 ரூபாய் நாங்கள் ஒப்புக்கலாம், ஒப்புக்கொள்ள முடியாது என்பதை சொன்னதை ஏற்றுக்கொண்டேன். 52 அலோசனைகளை ரத்து செய்தது தவறு என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்ட காலத்தினால் மற்ற பிரச்சனைகளை ரன்னிங் அலோசி மற்ற எல்லா பிரச்சனைகள் டிராக் மீட்டிங் இருந்தால் அது 10, 20, 20, 50 என்ற அந்த மாற்றம், அதே போல மத்திய அரசுக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்ற காலத்தினால் அவர்களிடம் 30-ஆம் தேதியே ஒப்புக்கொண்டதை 5-ஆம் தேதிக்கு நான் 30-ஆம் தேதியே அவர்களை சொல்லிவிட்டேன். காரணம், என்னுடைய சகோதர செயல் வந்து ஒரு யுகத்தில் நான் வைக்க விரும்பவில்லை. என்ன நடக்கிறதோ அதை அப்படியே சொல்வேன், இருப்பதை தான் சொல்வேன், இல்லாத சொல்லவே மாட்டேன். அங்கே ஒரு அடிப்படை இருக்கின்ற ஒரு சகோதர
மற்றும் யூனியனும் ஆல் இந்தியா ரயில்வே பெடரேஷனும் உங்களுடைய சகோதரர் கண்ணையா உங்களை இந்த சமயத்தை கூறி இந்த வட்டா பயன்பட்டு வரவங்களா பல்லாயிரக்கணக்கான சகோதர சபையில் கலந்து கொண்டிருப்பார்கள் எனக்கு நன்றாக தெரியும். ஆகையால் இது வந்து ஏதோ இந்த நிர்வாகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 99% அதிகாரிகளுக்கு தெரியும் சதன் ரயில்வே மதுரையில் ரயில்வே அதிகாரிகளையும் என்னுடைய சகோதர ரயில்வே இருக்கிற சகோதரர் பிரிப்பதில்லை பிரித்து பார்ப்பதில்லை எல்லாமே ஒரே குடும்பம் என்ற அடிப்படையில் தான் இருக்கின்றது என்பது தெரியும். ஒரே 0.1% ஒரு ஒன்றாவது ஆபீசர் நடக்கவில்லை டிஜிட்டல் பேனர் என்றாலே மெகா டிஜிட்டல். அரசியல் சினிமா வியாபார விளம்பரம் பேனர்கள் செய்ய மவுண்ட் ரோட் சிங்காதிரிப்பேட்டை கேசினோ தியேட்டர் பின்புறம் அடையாறு கணபதி ராம் தியேட்டர் அருகிலும் மற்றும் கோயம்பேடு விஜயா பார்க் ஹோட்டல் அருகிலும் செல் 9444007466